இழைக்காமல் போரிடும் வேட்கை தடை மீறும் புறவீவளின் கதையாகும் துணிவீவளின் துணையாகும் வலிகள் வந்த போதும் வலியை தாண்டி சிகரம் வாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம் ஏண்டி வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன பிரேக் அப்படி என்ன வெட்டி முடிச்சிட்ட எம்டி கூட இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு ஆனா நீ ரூல்ஸ் பேசி என்ன சாவடிக்கிற தலவலிக்குதே ஒரு காபி குடிக்கலாம் பார்த்த எனக்கு ஒண்ணுமே வேண்டாமா நீ உன் வேலைய பாருமா आनंदी कुछ कैबिन को वर मुड़ीमा यस सर அது என்ன மோடி எம்டி உன்னை இப்பலாம் அடிக்கடி கூப்பிடுறாரு எப்படியும் ஒரு நாளைக்கு நாலு வாட்டியாச்சு கேபினுக்கு வர சொல்றாரு சும்மா ரெடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் आनंद இந்த ஃபைல் கொஞ்சம் பாருங்கல இது ரொம்ப முக்கியமான ஃபைல் இந்த ஃபைலை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ண கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும் புரியல சார் என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும் இல்ல இந்த ரிப்போர்ட்ல கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் மிஸ் ஆயிருந்ததா அதுதான் ஓகே நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன் आनंदी என்னடி ஏன் இவ்ளோ கோவம் என்னாச்சுடி
மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஏதாவது செஞ்சு இந்த பழைய போட்டோலாம் பார்த்தா நம்ம மனசு மாறி உங்க கூட வருவேன்னு நினைச்சீங்களா? நீ தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் நீ நினைக்கிறது எப்பவும் நடக்காது. இந்த மாதிரி சீப்பா நடந்துக்காதீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். போ ஆனந்தி போ. என்ன எவ்வளவு வெறுக்கிறியோ அதை விட அளவுக்கு அதிகமா நான் உன்னை நேசிக்கிறேன். அதை நீ சீக்கிரமே புரிஞ்சுப்ப. சின்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க ஃபோன் பண்ணத வெச்சு ரொம்ப கோபத்தோட இருப்பீங்கன்னு பார்த்தா இப்போ என்னடனா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன விஷயம் சின்னத்த? உனக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு மட்டும் நீ என்ன ஸ்வீட் கடைக்கு கூட்டிட்டு போனேன் வையே, கடையில இருக்க மொத்த ஸ்வீட்ஸை நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். சின்னத்த, அளவுக்கு அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் சுகர் வந்து அவசப்பட வேண்டியிருக்கும். என்னதான் உங்க புள்ள டாக்டரா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரத்த. அன்னைக்கு நீ சொன்னது, கொடுத்த ஆஃபர் ஆனந்தி வேணான்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு நாம நினைக்கிறது நடக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இப்ப நடந்தத பாத்துட்டு வந்ததுல இருந்து நான் நானவே இல்ல, வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. அத்த, முதல்ல பறக்கறத விட்டுட்டு கீழே இறங்கி வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்பதானே நானும் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து என்னால சந்தோஷப்பட முடியும். சரி, என்னன்னா இப்ப நான் உன்ன பாக்க வந்துட்டு இருந்தேன்ல, இப்ப வர வழியில மனோஜ் வண்டி மாதிரி இருக்கேன். நீங்க சொல்றது உண்மையா? என்னால நம்பவே முடியல. ஆனா சின்னத்தே, இனிமே தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் மனோஜுக்கு ஆனந்தி கிட்ட நெருக்கம் ஜாஸ்தி ஆகுது, இன்னொரு பக்கம் வருண் திரும்ப ஆனந்தி கூட நெருக்கமாக ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எனக்கு என்னமோ அவன் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணதே மிஸ் ஆன ஆனந்திய டேக் ஓவர் பண்ணத்தானோன்னு தோணுது. அந்த ஆனந்தியும் நீங்க கொடுத்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டு அங்கதான் வேலைக்கு போவேன்னு நிக்கிறா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சின்னத்தை. இல்ல தட்சணி, அந்த வருண் என்னதான் ஆனந்தி பக்கம் நெருங்கினாலும் ஆனந்திய அவன் பக்கம் நெருங்க விட மாட்டேன். அந்த வருண் விஷயத்த நான் வேற மாதிரி டீல் பண்றேன். என்னடா ஆச்சு, வந்தது வராததுமா இவ்ளோ கோவமா இருக்க? என்ன ஆச்சு? உன் மருமக அந்த ஆனந்தி ஒரு நாளாவது என்கிட்ட சிரிச்சு பேசிருப்பாளா? ஆனா இப்போ ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பையலோட சிரிச்சு பேசி குத்தடிச்சுட்டு இருக்கா. என்ன பார்த்தா அவளுக்கு என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்க கேன பய மாதிரி இருக்கா? என்னதான் நடந்தது சரவணா, கொஞ்சம் தெளிவாதான் சொல்லு. என்னத்த புரியுற மாதிரி சொல்லணும்? அன்னைக்கே ஏதோ இடிக்குதுன்னு சொன்ன, ஆனா நீ என்ன சொன்ன? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொன்னல. ஆனா இன்னைக்கு அந்த ஆனந்தி அந்த டாக்டர் கூட ஒரே காரில் சிரிச்சு பேசிட்டு போறான். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா எனக்கு சரியா படல. என்னடா சொல்ற? அந்த பார்வதி சொன்னதை வச்சு அந்த டாக்டர் பொண்டாட்டி சித்ததுல இருந்தே யார் கூடவும் பேசறது இல்ல, சிடுசிடுன்னு விழுவான், பொண்ணுங்க கூட எல்லாம் பழகவே மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ வந்து இப்படி சொல்ற? என்னமா
இன்னைக்கு பொண்டாட்டி செத்தா நாளைக்கு புது மாப்பிள்ளனு சொல்லுவாங்க. இவன் ஒரு புது ரூட்ட போடுறான். நான் ஆனந்தி நெருங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் எவனாவது ஒருத்தன் குறுக்க புந்து குழப்பிடுறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருண் வந்தான். கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு நமக்கே தெரியாம நாம செஞ்ச புண்ணியதான் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. ஆனா இந்த வருண் ஆனந்தி வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சு எப்படியாவது அவ மனச மாத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க வந்தா இப்ப இங்க ஒருத்த புதுசா கதையை மாத்தி எழுதிக்கிட்டு இருக்க. நீ கவலைப்படாத சரவணா, யார் உள்ள வந்தாலும் அந்த ஆனந்தி உனக்கு தான். அந்த டாக்டர் கிட்ட ஆனந்தி நெருங்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி ஆனந்திக்கு யாரோடையும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எங்கம்மா இவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் வேலை முடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்துட்டு கிளம்புறேன். இன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியலமா, எப்படிமா போவீங்க? வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம், ஆட்டோல தான் போகணும். கேப் புக் பண்ண முடியல. நான் மெயின் ரோட்ல போய் வண்டியை பிடிச்சு போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க. சரிம்மா. செம்ம பிகர் ஒன்னு ரோட்ல நடந்து வந்துறா. ஆமா மாப்ள, ஆல்ஸ்மா ஜம்முனுகிறாடா. வா, யா இப்பயே ஃபாலோ பண்ணிடலாமா? என்னம்மா பச்சைக்கிளி தனியா போற? நாங்க உன்ன கூட வருவா. ஏய் பாப்பா கிட்ட பார்த்து பேசுறா, பாப்பா பயப்படுதுல? நீ வா பாப்பா, நாங்க கூட வரோம். வா வா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம வந்துட்டா உனக்கு நல்லது எங்களுக்கு நல்லது. என்ன சொல்ற? என்னடா சும்மா கைய விடு, கைய ஒண்ணு சொல்லுகிற வாடி. மச்சி, ஆளு பார்க்க பெரிய இடம் மாதிரி இருக்கா? பிரச்சனை வேணா, பார்த்து பேசிட்டு போயிடலாம். என்ன என்னங்கடா இந்த பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கு சார். இல்ல சார், சும்மா அட்ரஸ் கேட்டிருந்தேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். மாமியார் வீட்டு அட்ரஸ் தானே? நான் வேணா போன் பண்ணி உன்னை வண்டியோட கூட்டிட்டு போக சொல்லவா? சொல்லுங்கடா, நீங்களாம் தேடி அலைய வேண்டிய தேவையே இல்லை, சீக்கிரமே போயிடலாம். என்ன சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நாங்க கிளம்புறோம் சார். சார் வரேன் சார், வரேன் சார். மேடம் போலாம் வாங்க. வரேன் சார். சார் வரேன் சார். மேடம் உங்களுக்கு வரேன். மேடம் நீ லேட் நைட்டா வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சதா நான் கிளம்பாம ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன்ன டிராப் பண்றேன்னு சொன்னா நீ கண்டிப்பா என் கூட வரமாட்டேன். அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்தேன். உனக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உனக்கு யார பத்தியும் எதை பத்தியும் கவலையே இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னைக்கும் எப்பவும் எப்படியும் அப்படி நடக்காது. அததான் உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வர முயற்சி பண்ணாத.
என்ன நீ துணி மடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா சரஸ்வதி, எல்லாம் அப்படி அப்படியே இருந்தா ஆனந்திக்கு பிடிக்காது. அதான் அவ வரதுக்குள்ள மடிச்சு வச்சிடலாம்னு மடிச்சிட்டு இருக்கேன். என்னமோ அண்ணி, என் அண்ணன் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தீங்க? கூப்பிட்டா வேலை செய்யறதுக்கு ஓடி வருவாங்க. இப்ப பாருங்க, எல்லா வேலையும் ஒரே ஆளா இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. வாழ்க்கை நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது சரஸ்வதி. அது போற போக்குல நாம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி நாம நம்மள மாத்திக்க வேண்டியதுதான். அண்ணி, நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம குடும்பம் வசதியில வேணா கீழே வந்திருக்கலாம், ஆனா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேரு மரியாதை இதெல்லாம் இருக்குல்ல அண்ணி. அதான் உங்க பொண்ணால கெட்டு போயிடுமோன்னு. என்ன சரஸ்வதி, என்ன சொல்ற? நீ யார பத்தி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அண்ணி, நம்ம ஆனந்தி பத்தி தான் அண்ணி சொல்ற. ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ண நல்ல விதமா கண்டிக்கலாம்ல, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஆனந்தி அந்த டாக்டர் கிட்ட பேசி பழகிறது பார்க்க நல்லாவா இருக்கு. ஏதோ கல்யாணம் ஆகாத பையனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த டாக்டர் கல்யாணமும் ஆகி பொண்டாட்டியையும் எழுந்துட்டு குழந்தையோட இருக்காரண்ணி. அவர் கூட நம்ம வீட்டு பொண்ணு பேசி சிரிக்கிறது வெளியே போறதெல்லாம் பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்கும். எனக்கு பார்த்தாலே தப்பா தெரியுது அண்ணி. அந்த டாக்டர் கூட சரியில்லை அண்ணி. அக்கம் பக்கத்துல அவன் பொண்டாட்டி செத்தது கூட அவன்தான் காரணம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சிடு சிடுன்னு பேசிக்கிட்டு ஆளு வேற பார்க்க ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அதனால அவன் கூட எல்லாம் நம்ம பொண்ணு போய் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லதுக்கு இல்லை அண்ணி. நான் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம் அண்ணி. இங்க பாரு சரஸ்வதி, காமாலக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கு நீ பேசுறது. யார பத்தி பேசுறோம், என்ன பேசுறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுறியா? அவர் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அவரையே தப்பா பேசுறியே, இது நல்ல வயிறுக்கு? அந்த தம்பி மட்டும் அன்னைக்கு பணம் கட்டலனா எங்க அகல்யா நிலைமை என்ன ஆயிருக்கும்னு உனக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ற ஒரு நல்ல மனுஷனை நீ இப்படி தப்பு தப்பா பேசுற. எனக்கு என் பொண்ணு ஆனந்தி பத்தியும் தெரியும், மனோஜ் தம்பியை பத்தியும் நல்லாவே தெரியும். எனக்கு அந்த டாக்டர் பணம் கொடுத்து நங்கூர மாதிரி நல்லா நச்சுன்னு கரெக்ட் பண்ணிருக்கான் போல. இந்த ரூட்லாம் சரிப்பட்டு வராது சரவணா. நாம வேற ரூட்ல போனாதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். என்னம்மா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா, வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் போகலான்னு நினைக்கிறேன் நிமிமா. இல்லை அனந்தி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ வேலை பார்க்குற கம்பெனியை வருண் டேக் ஓவர் பண்ணிட்டானே? இல்லை, அப்பவும் இப்பவும் உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த வருண் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது.
என்னதான் அவன் அக்கா பையனா இருந்தாலும் எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவனை மாதிரி ஒரு சைக்கோவை பார்த்துருக்கவே முடியாது. வெளியே பார்க்க சாக்லேட் பாய் மாதிரி அப்பாவே தான் இருக்கான், ஆனா அவனுக்குள்ள ஒரு சைக்கோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். இது எப்படியோ தெரிஞ்சுதான் அவனை நிச்சயம் பண்ண அந்த அஸ்வினி கூட அவன் வேண்டான்னு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு போயிட்டா. எனக்கு என்னமோ அந்த வருண் உன் மனசை திரும்பவும் மாத்தி அவன் வலையில சிக்க வைக்கதான் அந்த கம்பெனிக்கு வந்திருக்கான்னு தோணுது. இல்லம்மா, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருன்னு சொன்ன, வேற ஒன்றும் இல்லை. ஆனந்தி என்ன செல்லம், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? நான் நிம்மியமா விளையாட கூப்பிட வந்த, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, வாங்க நம்ம போய் விளையாடலாம். பூஜா, ஆன்ட்டி வெளியில போறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா? பூஜா குட்டி, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன், வந்த உடனே விளையாடுறேன் ஓகேவா? ஷாப்பிங் போறீங்களா? நானும் உங்க கூட வரவா? எனக்கு வீட்ல இருக்க போர் அடிக்குது, ப்ளீஸ். பூஜா, வெளியே போகும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது சரியா? பரவாயில்ல நிம்மிமா, நான் பூஜாவை கூட்டிட்டு போறேன். பூஜா குட்டி, நம்ம ஜாலியா ஷாப்பிங் போயிட்டு வரலாம் ஓகேவா? ஓகே வா. நிம்மிமா பாய், நாங்க ஜாலியா ஷாப்பிங் போக போறோம், டாடா. என்னாச்சு ஃப்ரெண்டு? கொஞ்சம் இருங்க பூஜா. என்னாச்சு ஆனந்தி, வண்டியில எதுவும் ப்ராப்ளமா? பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு போல இருக்கு. அகல்யா வெளியில எடுத்துட்டு போனா பெட்ரோல் இல்லாம கவனிக்காம விட்டுட்டா போல. என்ன பண்றது? இல்ல மனோஜ், பூஜாவும் ஆனந்தி ஷாப்பிங் போக கிளம்பினாங்க, ஆனந்தியோட வண்டியில பெட்ரோல் இல்லையா? என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேன், ஏன் கூட வாங்க. சார் பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன், நீங்க பூஜாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் கூட்டு போகணும் ஃப்ரெண்டு, நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா உங்க கூட ஷாப்பிங் போனேன்னு. வாங்க ஃப்ரெண்டு. பரவாயில்ல ஆனந்தி, பூஜா ஆசைப்படுறா, உனக்கும் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னல, நீ மனோஜ் கூட போயிட்டு வாயே. ஓகே டன். ஹாய் ஜாலி, வாங்க ஃப்ரெண்ட். வரணும் மீமா, வாங்க வாங்க வாங்க. இந்த ஆனந்தி குடும்பம் இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை. பஞ்சம் புழைக்க அவுட் ஹவுஸ் வரைக்கும் வந்தவ இந்த வீட்டுக்கு முதலாளியா வந்துருவ போல இருக்கே. ஒரு நாளும் இது நடக்க விடக்கூடாது. இந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவுமே இருக்க கூடாது, அதை நான் இருக்கவும் விட மாட்டேன். நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும்.